ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுமதி. கேன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்ட்ராடேயில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த 10 ஸ்டாக்ஸும் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு நாளைக்கு இன்ட்ராடேக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிவ்யூ பார்த்துடலாம். வாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸ்டார்டிங்கே வந்து சிபிஆர், நம்மளுடைய சிபிஆர் வந்து இங்கே இருக்குது எல்லோ கலர் லைன், அதுக்கு மேலே தான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டே ஹையை வந்து பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த கேண்டில் தான் வந்து ரிவர்சலுக்கு ஒரு நல்ல இண்டிகேஷன். மறுபடியும் ஒரு டோஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துலையே இந்த டோஜி கீழேயே வந்து செல்லிங் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எடுத்தீங்கன்னா நம்மளுடைய சிபிஆர் தான் நான் டார்கெட்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சிபிஆர் வரைக்கும் வரல, பட் ஓப்பன் லைன் வரைக்கும் வந்துட்டு திரும்பிடுச்சு. ஸோ அந்த இடத்துலையே வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரேஞ்ச் பவுண்டாக தான் மார்க்கெட் இருந்தது. இந்த ஸ்டாக்ல வந்து இன்னைக்கு செல்லிங்கில் ரிவர்சலில் வந்து ஒரு டார்கெட் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துருக்கலாம். அடுத்து பாருங்கள் டிவிஎஸ் மோட்டார்ஸ். டிவிஎஸ் மோட்டார் பாருங்கள், இன்றைக்கி நல்லாவே வந்து மேலே பையிங்க்கு வந்து நம்மளுக்கு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து உங்களுக்கு சிபிஆர்லேருந்து ப்ரீவியஸ் டே ஹையில் வந்து பட்டுருச்சு. அப்புறம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு கேண்டில் அதை தாண்டி க்ளோஸ் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் பையிங் எடுத்துக்கலாம். இங்கே எடுத்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்கெட் நம்மளோட கேன் டிகிரி லைனை வந்து எக்ஸாக்டாக தொட்டுருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கேண்டிலில் வந்து உங்களுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு இல்லைங்களா, அதை தான் நீங்கள் ஸ்டாப்பாக வைக்கணும். இல்லை இந்த கேன் டிகிரி லைன்னா அது கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸிட் ஆகணும். பட் அங்கே பட்டுட்டு மறுபடியும் அகெயின் போய் அடுத்த டார்கெட் கொடுத்துருச்சு பாருங்கள். அதுக்கு அடுத்ததும் மூணாவது டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து இன்றைக்கி மூணு டார்கெட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அரோ ஃபார்மா பாருங்கள். ஸோ அரோ ஃபார்மா வந்து செல்லிங்க்கு கிடச்சிது நம்மளுக்கு. இங்கே சிபிஆருக்கு கீழே தான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே செல்லிங்க்கு வந்திருக்கு. ஸோ அடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் டே லோ இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கே வந்து பட்டுருச்சு. நீங்கள் இங்கே செல்லிங்க்கு இங்கே ஃபஸ்ட்டு கேண்டிலேயே செல்லிங்க்கு வந்து ஷார்ட் போயிருந்தீங்கன்னா டார்கெட் வந்து ப்ரீவியஸ் டே லோவை வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சு வெளியில் வந்திருக்கலாம். இல்லை ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து வீக்லி லோலேயே வந்து பட்டுருச்சு பாருங்கள், இங்கேயே வந்து உங்களுக்கு பட்டுருச்சு, சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் ஜஸ்ட் டயல். ஜஸ்ட் டயல் வந்து பையிங்க்கு தான் கிடச்சிது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ப்ரீவியஸ் டே ஹையவையும் தாண்டி தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளுடைய கேன் டிகிரி இந்த க்ரீன் கலர் லைன் பை அபோவ் லைனையும் தாண்டி தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே எடுத்தீங்கன்னா ஈஸியாக ஒரு டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே அந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆகலை, அப்படியே ரேஞ்ச் பவுண்டாக உங்களுக்கு இருந்தது. அடுத்து பாருங்கள் யூபிஎல். யூபிஎல் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பையிங்க்கு தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங்க்கு வந்து ரிவர்சல், அப்படியே வந்து செல்லிங்க்கு வந்துருச்சு. நீங்கள் வெயிட் பண்ணி சிபிஆருக்கு கீழே வந்ததுக்கப்புறம் செல்லிங்க்கு எடுத்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டு டார்கெட் வந்து அழகாக கொடுத்துருச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இதுவும் வந்து நியூட்ரலாகவே தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ரெண்டு டார்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நியூட்ரலாகவே தான் இருந்தது. அடுத்து ஆக்சிஸ் பேங்க் பாருங்கள், இது வந்து நல்லா ட்ரெண்டிங்காக வந்து இன்றைக்கி மூவ்மெண்ட் இருந்தது. ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து நம்மளுடைய கேன் டிகிரி பை அபவ் லைன் இருக்கு இல்லைங்களா, அதை தாண்டி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு டார்கெட்டாக வந்து கொடுத்து அது அந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அப்சைடே தான் இருந்துச்சு. இதில் வந்து ஃபுல் டார்கெட்டுமே நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிராஸம். கிராஸம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹையையும் தாண்டி நம்மளுடைய கேண்டிகிரி பை அபவ் லைனையும் தாண்டி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் ஆல்மோஸ்ட் கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேலே க்ளோஸ் ஆனால் தான் என்ட்ரியே எடுக்கணும். பட் இது என்ன ஆச்சு அப்படின்னா கீழே வந்து ரிவர்சலுக்கு, அதாவது நம்ம இங்கே வந்து என்ட்ரிக்கு எடுத்திருப்போம், மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு, நம்மளுடைய கேண்டிகிரி லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு, நீங்கள் என்ட்ரிக்கு எடுத்திருப்போம். பட் அது என்னென்னா கீழே வந்து ஸ்டாப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் டார்கெட் கொடுத்துருச்சு, சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் கிராசிம் எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு ஸ்டாப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டார்கெட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டைட்டன். ஸோ டைட்டன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ரொம்ப ரேஞ்ச் பவுண்டாகவே தான் இருந்தது. சரியான ஒரு என்ட்ரி லெவல் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய ப்ரீவியஸ் டே, அதாவது சாரி, கேன் டிகிரியுடைய பை அபவ் லைன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை தாண்டி தான் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது, சரிங்களா? க்ளோஸ் ஆகிட்டு இங்கே வந்து ஒரு டார்கெட் பட்டுருச்சு. பட் இங்கே எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு ஒரு டார்கெட் லெவல் வந்து ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் அது அப்படியே ரிவர்சல் ஆகி கீழே வந்துருச்சு இந்த ஸ்டாக். நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்கள். ஸோ இதுவும் வந்து ட்ரெண்டிங்காக இன்றைக்கி அப்படியே மேலேயே போயிருக்கு.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு செல்லிங் கேண்டில் தான் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் வந்து பை கேண்டில்ஸ் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இந்த ஹையை பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த கேண்டிலில் நீங்கள் பையிங் எடுத்துக்கலாம். எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இங்கே வந்து வீக்லியோடைய ஹை இருக்குது, அதுவும் நம்மளுடைய பை அபவ் லைனும் பக்கமாக இருக்கனால ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சு நீங்கள் வெளியில் வந்துட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் அகெயின் ரீஎன்ட்ரி போகலாம், இல்லைனா ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நகர்த்தி கொண்டு போய்க்கலாம். அப்படி கொண்டு போயிருந்தீங்கன்னா பாருங்கள் இங்கேயே ஒரு டார்கெட் கிடச்சிருச்சு. இது செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட், ஃபோர்த்து, கிட்டத்தட்ட அஞ்சு டார்கெட் பக்கமே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்ல வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க கோத்ரேஜ் சிபி. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து ஒரு பெரிய பை கேண்டில், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டு டார்கெட் பக்கமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்லையே கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எகைன் செல்லிங் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. மறுபடியும் வந்து உங்களுக்கு நம்மளுடைய கேண்டிகிரி பை லைன் இருக்கு இல்லைங்களா, அதை தாண்டி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே எடுத்திருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டார்கெட் வந்து உங்களுக்கு இங்கே ஈஸியாக கிடைச்சிருச்சு. அடுத்து பாருங்க நிஃப்டி, சரிங்களா? நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரே ட்ரெண்டிங்காக வந்து அப்படியே பை சைடே வந்து போயிடுச்சு. இன்னைக்கு நிஃப்டியோட சிபிஆர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேரோ சிபிஆராக இருந்துச்சு. ஸ்பாட்டில், நிஃப்டி ஸ்பாட்டில் வந்து ரொம்ப நேரோ சிபிஆராக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு இது ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நேரோ சிபிஆராக இருக்குது, அதனால் இன்னைக்கு ட்ரெண்டிங் டேவாக இருக்குன்னு கூட நான் கமெண்ட்டில் போட்டிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு பாருங்கள் பயங்கர ட்ரெண்டிங்காக உங்களுக்கு ஒன் சைட் மார்க்கெட்டாகவே நிஃப்டி வந்து போயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து பை லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த க்ரீன் லைனுக்கு உள்ளே தான் க்ளோஸ் ஆயிருக்கு, அடுத்த கேண்டில் தான் வந்து மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த செகண்ட் கேண்டிலில் நீங்கள் பைக் எடுத்துக்கலாம். எடுத்தீங்கன்னா பாருங்கள் ஈஸியாக அடுத்த டார்கெட் கிடச்சிருச்சு. மறுபடியும் அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள் நம்மளுடைய டார்கெட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே எடுத்தீங்கன்னா திரும்ப அடுத்த டார்கெட், அதுக்கு அடுத்து மூணு டார்கெட் வந்து ஈஸியாக உங்களுக்கு ரீச் ஆயிருச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து நான் ஒரு பத்து ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறேன், அதை வந்து நாளைக்கு இன்ட்ராடேக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? பாருங்க அந்த பத்து ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பாருங்க இந்த பத்து ஸ்டாக்ஸ் தான் வந்து நாளைக்கு இன்ட்ரேடாக்காக நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க ஸ்டாக்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பத்து ஸ்டாக்கும் எப்படி பர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம ஒரு வீடியோவில் ரிவ்யூ பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேன் தமிழ் சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பயனுள்ள தகவல்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இங்கே ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா தான், உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்ததுனா தான் எனக்கு, நான் என்ன என்னோடய சைடில் நான் மறுபடியும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமாங்கிறது எனக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.